ബിസ്മില്ലാഹിർ റഹ്മാനിർ റഹീം. ഐവേളൈ തൊഴുകയും അതൻ നേരങ്ങളും. ஐவேளை தொழுகையை அதற்கென குறிப்பிடப்பட்ட நேரத்தில் நிறைவேற்றுவது கடமையாகும். நேரம் தவறி தொழும் தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். திருமறை அல் குர்ஆனில் கூறுகின்றான், நம்பிக்கை கொண்டோர் மீது தொழுகை நேரம் குறிப்பிடப்பட்ட கடமையாக உள்ளது. லொஹர் தொழுகை. லொஹர் தொழுகையின் நேரம் சூரியன் உச்சியை விட்டு மேற்கு நோக்கி சாய்ந்ததிலிருந்து ஒவ்வொரு பொருட்களின் நிழலும் அது போன்ற அளவு வரும் வரை உண்டு. இதை ஆரம்ப நேரத்திலேயே நிறைவேற்றுவது விரும்பத்தக்கது. உஷ்ணம் கடுமையாக இருந்தால் மாத்திரம் சற்று தாமதித்து தொழ முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உஷ்ணம் கடுமையாக இருந்தால் தொழுகையை சற்று உஷ்ணம் தணிந்ததும் தொழுது கொள்ளுங்கள். நிச்சயமாக கடும் உஷ்ணம் நரகத்தின் உஷ்ணத்தால் உண்டாகின்றது. அசர் தொழுகை. இதற்கு மத்திய தொழுகை என்றும் பெயருண்டு. இது பற்றி திருமறை அல் குர்ஆன் கூறும்போது, தொழுகைகளை குறிப்பாக நடுத்தொழுகையை பேணிக் கொள்ளுங்கள். தொழுகையின் போது அல்லாவின் முன்னிலையில் உள்ளச்சத்துடன் நில்லுங்கள் என குறிப்பிடுகின்றது. அசர் தொழுகையின் நேரம் ஒவ்வொரு பொருட்களின் நிழலும் அது போல அளவு வந்ததிலிருந்து சூரியன் மறைய துவங்கும் வரை உண்டு. எனினும் இதற்கு இரு நேரங்கள் உண்டு. ஒன்று எல்லோருக்குமானது, அதாவது துஹர் நேரம் முடிந்ததில் இருந்து சூரியன் பொன்னிறமாகும் வரை இந்நேரத்தில் நிறைவேற்றுவது சுன்னத்தாகும். இரண்டாவது நேரம் இக்கட்டான நிலைமையுள்ளோருக்குரியது, அதாவது சூரியன் பொன்னிறமானதிலிருந்து மறையும் வரை இடைப்பட்ட நேரமாகும். இதற்கு இக்கட்டான நேரம் என்று பெயர் சொல்ல காரணம், இந்நேரத்தில் தவிர்க்க முடியாத காரணங்களால் தொழத் தவறியவர்களுக்கு தொழ முடிகின்றது. மக்ரிப் தொழுகை. மக்ரிப் தொழுகையின் நேரம் சூரியன் முழுமையாக மறைந்ததிலிருந்து மேற்கே செம்மேகம் மறையும் வரை உண்டு. இத்தொழுகையை ஆரம்ப நேரத்திலேயே அவசரமாக தொழுவது விரும்பத்தக்கது. முஸ்தலிஃபாவில் ஹாஜிகள் மாத்திரம் இஷாவுடன் சேர்த்து பிற்படுத்தி தொழ முடியும். இஷா தொழுகை. இஷா தொழுகையின் நேரம் செம்மேகம் மறைந்ததிலிருந்து இரவின் பாதி வரை உண்டு. சிரமம் இல்லையெனில் இதை பிற்படுத்தி அதன் நேரம் முடிவதற்கு சற்று முன்னர் நிறைவேற்றுவது விரும்பத்தக்கதாகும். இஷாவுடைய நேரத்திற்கு முன் உறங்குவதும் தொழுகை முடிந்ததன் பின்னால் அனாவசியமாக பேசிக் கொண்டிருப்பதும் வெறுக்கத்தக்க செயலாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுக்கு முன் உறங்குவதையும் தொழுகைக்கு பின் பேசிக் கொண்டிருப்பதையும் வெறுப்பவர்களாக இருந்தார்கள். சுபஹ் தொழுகை. சுபஹ் தொழுகையின் நேரம் வைகறையிலிருந்து சூரியன் உதிக்கும் வரை உண்டு. இதை அவசரமாக ஆரம்பத்திலேயே தொழுவது விரும்பத்தக்கதாகும். என் அருமை சகோதரனே, தொழுகையை அதற்குரிய நேரத்தில் நிறைவேற்றுவதில் கவனமாக இருந்து கொள். ஏனெனில் அது அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான காரியங்களில் ஒன்றாகும். இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், நான் நபியவர்களிடம் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான செயல் எது எனக் கேட்டேன். அதற்கு தொழுகையை உரிய நேரத்தில் தொழுவதாகும் என பதில் அளித்தார்கள்.